ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அகாஷ் டியூட்டலேஜ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஜேடிஓ எக்ஸாமுக்கு வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டு விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கவுன்சிலிங்க்கு வந்துட்டு கூப்பிட்ருக்காங்க. ஸோ செப்பரேட் டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்துட்டு கூப்பிட்ருக்காங்க. ஃபிஷரீஸ்க்கு வந்துட்டு ஸோ நைன் வந்துட்டு கூப்பிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்துட்டு ஹைவே டிபார்ட்மெண்ட் அண்ட் அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கூப்பிட்ருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே காமனாக வந்துட்டு என்னென்ன முக்கியமாக வந்துட்டு நம்ம கவுன்சிலிங்கில் நோட் பண்ண வேண்டிய விஷயம், நீங்கள் கவுன்சிலிங்க்கு போகும்போது என்ன கொண்டு போகணும் அப்படிங்கிற பற்றி ஒரு சின்ன வீடியோ தான் இது. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்துட்டு மெமோ வந்துட்டு இப்படி தான் வந்திருக்கும், அதிலேயே டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் முக்கியமாக சப்போஸ் நோட் பண்ணலை இல்லை முன்கூட்டியே வந்துட்டு என்னென்ன வேணுங்கிறத இப்போயே தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு தெரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களோட அந்த மெமோ இருக்கும். இது வந்துட்டு ஃபிஷரீஸ்க்கு இருக்குது. ஸோ அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதுக்கு அடுத்தது வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்டு ஸோ என்னென்ன இதில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அதோடய லொக்கேஷன் வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன், டிஎன்பிசி லொக்கேஷன். ஸோ போகிறவங்க வந்துட்டு நீங்கள் அந்த லொக்கேஷன் லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கூகுள் மேப் மூலயமா நீங்கள் அதில் நீங்கள் டிஎன்பிசிக்கு போகலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ பாருங்கள் என்னென்ன வந்துட்டு வரும்போது எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட்டு வந்துட்டு உள்ளே போகும்போது விண்ணப்பதாரர் மட்டுமே வந்துட்டு அந்த கலந்தாய்வில் வந்துட்டு தற்காலிகமாக அனுமதிக்கப்படுவார்கள். இங்கே நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு அண்டு ஜெராக்ஸ் காப்பீஸ் நீங்கள் அதை வந்துட்டு நோட் பண்ணுவீங்களான்னு தெரியல, அதனால் இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன். ஜெராக்ஸ் காப்பீஸும் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்னென்னலாம் ஒரிஜினல் கொண்டு போகிறீங்களோ அதோட ஜெராக்ஸ் காப்பீஸும் வந்துட்டு கொண்டு போங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்போது முக்கியமாக வேறு என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களோட பர்த்துக்கு பர்த் சர்டிஃபிகேட்டு பர்த்துக்கு வந்துட்டு அதுக்கான ப்ரூஃபாக வந்துட்டு எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் தான் அது வந்துட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஸோ ப்ரொவிஷ்னல் டிகிரி கொடுத்துருந்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட்டு, ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டு அப்படி இல்லைனா டிகிரி சர்டிஃபிகேட்டு. ஸோ அந்த 6B உள்ள இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுதான் 6B அங்கே கொடுத்துருப்பாங்க. நோட்டிஃபிகேஷனில் எடுத்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ பிஎஸ்டிஎம் கோட்டாவாக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ தமிழில் தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழ். ஸோ நீங்கள் பிஎஸ்டிஎம் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட டிகிரி வரைக்கும் என்னென்ன இருக்கோ பிஎஸ்டிஎம்மில், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்துட்டு முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட தந்தை இல்லைனா தாயின் பெயரில் மட்டுமே வந்துட்டு பெறப்பட்டதாக இருக்க வேண்டும். ஸோ வந்துட்டு ஸோ ஹஸ்பண்ட் அந்த மாதிரி நேமில் வந்துட்டு இருக்கக்கூடாது. இன்க்ளூடிங் பெண் விண்ணப்பதாரர் உட்பட அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு உங்களோட நேமு அண்ட் வந்துட்டு அதுக்கு கீழே வந்துட்டு இன்னாரின் அப்படிங்கிற அந்த தந்தை நேம் இல்லைனா தாயின் நேம் தான் வந்துட்டு இருக்கணும். அப்படி தான் வந்துட்டு இருக்கும், எல்லாரோட சான்றிதழ்லையும் மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். அதை மாதிரி உங்களோட யார் கொடுத்துருக்காங்கிறது, இஷ்யூ அத்தாரிட்டி வந்துட்டு யார் கொடுத்துருக்காங்கங்கிற டீட்டெயில்ஸ் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட ஜெராக்ஸ் காப்பீஸும் வந்துட்டு எடுத்துருப்போங்க. ஸோ நீங்கள் எக்ஸர்வீஸ்மேன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா எக்ஸர்வீஸ்மேனோட அந்த சர்டிஃபிகேட்டு அப்புறம் அதோட ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்துட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுன்னா அதோட சர்டிஃபிகேட்டு, அதாவது மெடிக்கல் சர்டிஃபிகேட் மாதிரி அது கொண்டு போகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்ன கொடுத்துருந்தீங்களோ அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, விண்ணப்பத்தில் ஒட்டப்பட்டது போன்று இரண்டு கடவுச்சீட்டு அளவு பாஸ்போர்ட் சைஸ் வந்துட்டு எடுத்துருப்போங்க. ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ சப்போஸ் ஆல்ரெடி வந்துட்டு வேறு கவர்மெண்ட் ஜாப் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த என்ஓசி ஃபார்ம் அதை வந்துட்டு எடுத்துருப்போங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு வேறு ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு, ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்வர் 1 முதல் 10 மற்றும் 12 வகுப்பு வெவ்வேறு பள்ளிகளில் படித்திருந்தால் தான் படித்த ஒவ்வொரு பள்ளியிலும் தனித்தனியாக கீழ்கண்ட படிவத்தில் தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழை பெற வேண்டும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு பிஎஸ்டிஎம்க்கு தான், இது பிஎஸ்டிஎம் படிச்சிருந்தீங்கன்னா தனித்தனியாக வந்துட்டு வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மெட் வந்துட்டு நீங்கள் அந்த வெப்சைட்லேயே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இங்கே இப்போ நம்ம மெயின் பார்க்க வேண்டியது இந்த முக்கிய குறிப்பு அப்படிங்கிறது தான். ஸோ இதில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ரேங்கிங் ஆர்டரில் தான் வந்துட்டு கூப்பிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் அந்த இதில் வந்துட்டு கலந்து கொள்ளணும், அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு அதுக்கப்புறம் மறு வாய்ப்பு அளிக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அது அது மட்டும் இல்லாமல் செகண்ட் பாயிண்ட்டில் நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கூப்பிட்ற எல்லாருமே வந்துட்டு செலக்ட் ஆகுறாங்க, செலக்ட் ஆவாங்க அப்படிங்கிறது வந்துட்டு உறுதி கூற இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 1:2 ரேஷியோவில் வந்துட்டு கூப்பிட்ருக்காங்க. ஸோ விண்ணப்பதாரர்களுக்கான அதை மாதிரி அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு அதோட அதான் கொண்டு வரணும். அது அது மட்டும் இல்லாமல் ஸோ என்ன டேட்டில் என்ன டைமிங்கில் வரணும் அப்படிங்கிறது வந்துட்டு எஸ்எம்எஸ் அண்ட் இமெயிலில் வந்துட்டு சென்ட் பண்ணுவாங்க. நேரில் வந்துட்டு அஞ்சல் வந்துட்டு சென்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ 4வது பாயிண்ட்டை அவங்க பிளாக் மார்க்கை ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ 1க்கு மேற்பட்ட பதவிகளுக்கு தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் அவர்கள் வெறும் ஏதாவது ஒரு பதவியை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில், அதாவது ஹைவே எடுத்துட்டாங்க சூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட நம்பர் வந்துட்டு ஹைட் ஆயிரும். ஸோ பிடபிள்யூடியில் வந்துட்டு அவங்களுக்கு அவங்களால எடுக்க முடியாது. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. 1க்கு மேற்பட்ட பதவிகளுக்கு தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் அவர்கள் விரும்பும் ஏதாவது ஒரு பதவியை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் மற்ற பதவிகளுக்கான கலந்தாய்விற்கு அவர்கள் அழைக்கப்பட மாட்டார்கள். அதே மாதிரி ஃபிஷரீஸில் சப்போஸ் எடுத்துட்டாங்க, ஹைவேயில் ஃபிஷரீஸில் மூணுத்துலேயுமே வந்துட்டு செலக்ட் ஆகிருக்காங்க, ஃபிஷரீஸ் எடுத்துட்டாங்கன்னா ஹைவேயில் அவங்களோட நேம் வந்துட்டு காட்டாது, ஹைட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இது நடக்கும். ஸோ ஆல் த பெஸ்ட், எல்லாருமே சிவி அட்டன் பண்ணுங்கள். அண்டில் தென், சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.